சென்னை மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு மேலாகியும் ஓஎம்ஆர் குடியிருப்பு வாசிகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்படவில்லை. இதனால் குடிநீருக்காக தண்ணீர் லாரிகளுக்கு லட்சக்கணக்கில் செலவிட்டு வருகின்றன. இந்நிலையில் இப்பகுதியைச் சேர்ந்த குடியிருப்பு வாசிகள் சிலர் தங்களின் அடிப்படை தேவைகளுக்காக மொட்டை மாடியிலிருந்து மழைநீரை சேகரித்து வருகின்றனர். இதற்காக மொட்டை மாடியில் தேங்கும் மழைநீரை தொட்டியில் சேகரித்து அதனை சுத்திகரித்து பயன்படுத்தும் வகையில் கட்டமைப்பை ஏற்படுத்தியுள்ளன. ஓஎம்ஆர் பகுதியில் உள்ள 3000 வீடுகள் இந்த மழைநீர் சேகரிப்பு முறையை திறம்பட பயன்படுத்தி வருகின்றன. இதனால் 500,000 ரூபாய் சேமிப்பதாகவும் கூறுகின்றன. சிஸ்டம்ஸும் கிளீன் பண்ணிட்டு ரூஃப்லேருந்து டெரஸஸ்லேருந்து வர தண்ணி வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு சிஸ்டம் உருவாக்கணும். அந்த சிஸ்டம் வழியாக இன்றைக்கி மழை பெஞ்சதுன்னா இன்றைக்கி நாளைக்கு அந்த தண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த சிஸ்டமில் வந்து அதிகமாக தண்ணி சேவ் பண்ணலான்னு. மழை பெய்யும் போது நாளொன்றுக்கு 3000 வீடுகளில் 25 லட்சம் லிட்டர் தண்ணீரை சேமிக்க முடிகிறது என்றும் இதனால் 1.5 லட்சம் ரூபாய் சேமிக்க முடிவதாகவும் கூறுகின்றனர். ஓஎம்ஆர் பகுதியில் தண்ணீர் என்பது தங்கத்திற்கு இணையாக கருதக்கூடிய ஒன்று என்றும் ஒரு நாள் மழை பெய்தால் 3 தினங்களுக்கான தண்ணீரை சேகரிக்க முடிகிறது என்றும் கூறுகின்றனர். 120,000 ரூபா சேகரிக்கிறோம் ஒரு நாளைக்கு. சேவிங்னு பார்த்தீங்கன்னா அந்த சேவிங் 120,000 ரூபா ஒரு நாளைக்கு மழையில். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், 20 பில்டிங்க்கே இவ்வளோன்னா இருக்கிற 200-300 பில்டிங் ஓஎம்ஆரில் அத்தனை பேரும் இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணாங்கன்னா எங்கேயோ போகும். இப்பகுதியில் உள்ள 40 குடியிருப்பு சங்கங்களில் இந்த நடைமுறையை மேற்கொண்டு வருவதாகவும் இதற்கு 2.5 லட்சம் ரூபாய் செலவானதாகவும் குடியிருப்பு வாசிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தொகையையும் குறுகிய காலகட்டத்தில் தண்ணீர் சேமிப்பால் கிடைத்து விடுவதாகவும் கூறுகின்றனர். ஆண்டிற்கு 100 கோடி ரூபாய் வரை சேமிக்க முடிவதாகவும் தெரிவிக்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருணுடன் செய்தியாளர் தமிழரசி.